கோமளவல்லி என்ற பெயருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. ஆம், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் இயற்பெயர் கோமளவல்லி என்றும், இனி அவரை அந்த பெயரில்தான் அழைப்போம் என்றும் ஒரு தலைவர் கிளப்பிய சர்ச்சை அந்நாள் தொடங்கி இன்று வரை தொடர்கிறது. அந்த பெயரை சொன்னாலே அதிமுகவினர் கொதித்தெழுந்து விடுவார்கள். அந்த பெயரை சொன்னவரை நோக்கி விமர்சன கணைகள் வரிசையாக வந்து விழும். உண்மையில் ஜெயலலிதாவின் இயற்பெயர் என்ன? கோமளவல்லிதான் அவரது இயற்பெயரா? இந்த பெயரில்தான் ஜெயலலிதாவை அழைப்பேன் என்று சொன்ன தலைவர் யார் தெரியுமா? அப்படி சொல்லுமாறு அந்த தலைவரை தூண்டிவிட்டது யார் தெரியுமா? கோமளவல்லி என்ற பெயர் அரசியல் களத்தில் உச்சரிக்கப்பட்ட போது ஜெயலலிதா எப்படி எதிர்வினையாற்றினார் என்பது தெரியுமா? எல்லாமே சுவாரஸ்யமான தகவல்கள், சுவையான சம்பவங்கள். அவற்றைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் மையப்புள்ளியான திருச்சி அருகேயுள்ள திருவரங்கம் என்கின்ற ஸ்ரீரங்கம்தான் ஜெயலலிதாவின் குடும்பத்துக்கு பூர்வீகம் என்றாலும், அவர் பிறந்தது கர்நாடக மாநிலம் மைசூரில். தந்தையார் பெயர் ஜெயராம், தாயார் பெயர் வேதவல்லி என்கின்ற சந்தியா. அந்த தம்பதிக்கு 1948 பிப்ரவரி 24 அன்று பிறந்த குழந்தை ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவுக்கு அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் கோமளவல்லி என்றும், அந்த பெயரை பின்னாளில் ஜெயலலிதா என்று மாற்றிக்கொண்டதாகவும் சில புத்தக குறிப்புகள் சொல்கின்றன. ஆனால் ஜெயலலிதாவின் தந்தை வழி மற்றும் தாய் வழி பாட்டியின் வீடுகளுக்கு முறையே ஜெயவிலாஸ், லலிதா விலாஸ் என்று பெயர்கள் வைக்கப்பட்டதாகவும், அவற்றின் நினைவாகவே ஜெயலலிதாவுக்கு பெயர் வைக்கப்பட்டது என்றும் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் தனது இயற்பெயர் கோமளவல்லி என்று ஜெயலலிதா எழுதவோ பேசவோ செய்ததில்லை. பிறகு எப்படி கோமளவல்லி என்ற பெயர் சர்ச்சை ஜெயலலிதாவை தொற்றிக்கொண்டது? அந்த இடத்தில்தான் அரசியல் நுழைகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா 2வது முறையாக பதவியேற்ற சமயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் EVKS இளங்கோவன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் அவரது ஆட்சியையும் கடுமையாக விமர்சித்து, அவர் கொடுத்த பேட்டியும் மேடை பேச்சுகளும் அறிக்கைகளும் பரபரப்பின் உச்சங்கள். அதன் மூலம் அரசியல் களத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்து வந்த EVKS இளங்கோவன் திடீரென ஜெயலலிதாவை இனி கோமளவல்லி என்று அழைக்கப் போவதாக சொல்லி பரபரப்பை கிளப்பினார். அந்த நொடியிலிருந்து கோமளவல்லி என்பது ஜெயலலிதாவின் இயற்பெயர் என்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதாவை மேடைகளில் விமர்சிப்போர் பலரும் கோமளவல்லி என்ற பெயரை சொல்லி விமர்சிப்பதை பெரிய சாதனையாக நினைத்து செய்தனர். அந்த பெயரை சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டல்கள் பறந்தன. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம். ஜெயலலிதாவை ஜெயலலிதா என்று சொல்லாமல் திடீரென கோமளவல்லி என்று அழைக்க EVKS இளங்கோவன் முடிவெடுத்தது ஏன்? அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த ஜெயலலிதா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இத்தாலியில் பிறந்தவர் என்றும், அவர் இந்தியாவின் பிரதமராக வரக்கூடாது என்றும் கடுமையான எதிர்ப்பை கிளப்பிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் சோனியாவின் பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் ஆண்டோனியா மெய்னோ என்றே குறிப்பிட்டார் ஜெயலலிதா. இந்தியாவின் பிரதமர் நாட்காலியில் அமர்வதற்கு ஆண்டோனியா அல்ஃபினோ மெய்னோ எடுக்கும் முயற்சிகள் முறியடிக்கப்படும் என்று டெல்லியில் வைத்து பேட்டி கொடுத்தார் ஜெயலலிதா. அந்த பேட்டி தேசிய அரசியல் களத்தில் அதிர்வுகளை கிளப்பியது. சோனியா காந்திக்கு எதிராக ஜெயலலிதா தீவிரமாக களமிறங்கியதன் அடையாளமாக அந்த விமர்சனம் பார்க்கப்பட்டது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே ஜெயலலிதாவை கோமளவல்லி என்று அழைக்க தொடங்கினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன். அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்தன. ஆனாலும் ஜெயலலிதாவை கோமளவல்லி என்று அழைப்பதை EVKS இளங்கோவன் நிறுத்தவே இல்லை. பிறகு கோமளவல்லி சர்ச்சை மெல்ல மெல்ல அடங்கி போனது. ஜெயலலிதாவின் சர்க்கார் நடந்து கொண்டிருந்த போது ஆரம்பித்த இந்த கோமளவல்லி சர்ச்சை பிறகு விஜய் நடித்த சர்க்கார் படம் வெளியான போதும் மீண்டும் வெடித்தது. அதற்கு காரணம் சர்க்கார் படத்தின் வில்லி கதாபாத்திரத்தின் பெயர் கோமளவல்லி.
தலைவா படம் தொடர்பாக எழுந்த சர்ச்சைகளை மனதில் வைத்தே ஜெயலலிதாவை இழிவு செய்திருக்கிறார் நடிகர் விஜய் என்ற விமர்சனம் அதிமுக தரப்பிலிருந்து எழுந்தது. அதிமுக தலைவர்கள் பலரும் நடிகர் விஜய்க்கு எதிராக கொந்தளித்தனர். ஆனால் கோமளவல்லி என்பது ஜெயலலிதாவின் இயற்பெயரே அல்ல என்றார் டிடிவி தினகரன். அந்த பெயரை சொல்லி ஜெயலலிதாவை யாரும் அழைத்ததே இல்லை என்றார் ஜெயலலிதாவின் சகோதரர் மகள் ஜே தீபா. பிறகு கோமளவல்லி சர்ச்சை ஓய்ந்து போனது. இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? கோமளவல்லி சர்ச்சையை இவிகேஎஸ் இளங்கோவன் எழுப்பிய போது அதை ஒரு பொருட்டாக கூட ஜெயலலிதா கருதவில்லை என்பதுதான்.